வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சந்தானம் நடித்து வந்திருக்க சபாபதி. வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பிரபுதேவா நடித்து வந்திருக்க பொன் மாணிக்கவேல். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சிவிகுமார் ப்ரொடக்ஷன் வந்திருக்க ஜாங்கோ. எங்க அப்பா சூப்பர் மேன் ஜாலி ஜாலி சொன்னது காளிதாசனா கண்ணதாசனா கமலஹாசனா பதில் சொல்லு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. நான் எப்படியோ அப்படிதான் சார் இருப்பேன். சார் 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 என்ன போய சார் சார் ஆட் இப்படிதான் ஜெர்மன் கண்ட்ரியில லூயிஸ்னு ஒருத்தருக்கும் டைம்லி பிரச்சனை இருந்தது. என்ன இந்த மூணு படத்துக்கு ஒன்னா ரிவ்யூ சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த மூணு படமும் ஒன்னுக்கொன்னும் சளைச்சதே இல்லை. தனித்தனியாக இந்த படங்களை பற்றி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு இந்த படத்துலலாம் ஒரு கன்றாவும் இல்லை. இந்த கருமத்தை மூணு வீடியோவாக பிரித்து போட்டு உங்கள் நேரத்தையும் வீணாக்க நான் விரும்பலை. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, இந்த மூணு படத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்து அதனால் பாதிக்கப்பட்டு டெத் பெட்டுக்கு போன ஒரு சிலரில் நானும் ஒருவன். எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னே தெரியல. தியேட்டரில் உட்கார முடியல. இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த எல்லா படமே தம்பிடிக்கு பிரயோஜனமே இல்லாத படங்கள். ஏன்டா இந்த மாதிரிலாம் படம் எடுத்து எங்களை கொள்றீங்கன்னு படம் பார்த்துட்டு போனால் ஒவ்வொருத்தரோட புலம்பலையும் நான் கேட்டேன். டிக்கெட் காசு வீணாகி போனதை நினச்சி வருத்தப்பட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். சபாபதி தமிழ்நாட்டில் சந்தானத்துக்கு ஒரு அளவுக்கு சுமாரான மார்க்கெட் இருக்குது. மக்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இருக்குது. இந்த நம்பிக்கையை மட்டுமே வச்சு அதை வச்சு காசு பார்த்தலான்னு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சபாபதி. அதே மாதிரி பிரபுதேவாவுக்கு நார்த் இந்தியாவில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அவர் பேரையும் மூஞ்சையும் காமிச்சாலே அங்கெல்லாம் கொஞ்சம் வேலை போகுதான். அந்த வியாபார நோக்கத்தில் எதை எடுத்தாலும் வித்ருன்ற தெனாவட்டை எடுக்கப்பட்ட படம் தான் பொன் மாணிக்கவேல். அடுத்து சிவிகுமார் ப்ரொடக்ஷனில் வந்திருக்க ஜாங்கோ. ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படம் எடுக்கிறேன்னு எடுத்து வச்சிருக்காரு ஜாங்கோவை. ஒரு காலத்தில் அட்டகத்தி பீட்ஸா சூதுகவுன்னு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் எடுத்து மிகப்பெரிய லாபம் சம்பாரிச்சவர். இப்போ அவருக்கே தெரியல எப்படி நம்ம ஒரு காலத்தில் அப்படி ஒரு படம் எடுத்தோம். அதே மாதிரி நல்ல படங்களை இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜாங்கோ படத்தில் கதை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கும். அதை தவிர்த்து திரைக்கதை வசனம் இசை நடிப்பு ஈரல் போட்டி மாங்கான்னு வேற ஒரு எந்த ஏரியாவுமே நல்லா இருக்காது. வித்தியாசமான கதை எடுத்தாலே ஜனங்க படம் பார்க்க வருவாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான குருட்டு புத்தியில் படம் எடுத்துக்காரு சிவிகுமார். சபாபதி பொன்மாணிக்கவேல் படமாச்சு. முழுசாக படம் முடிகிற வரைக்கும் முணுமுணுத்துட்டே திட்டிக்கிட்டே வச்சு அந்த படத்தை பார்ப்போம். ஆனால் ஜாங்கோ படத்தை முழுசாக உட்காந்து படம் பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். அந்தளவுக்கு சூரமுக்கையாக இருக்குது அந்த படம். சந்தானம் சபாபதி படத்தில் திக்கவே நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, விதி உங்களுக்கு துணையாக நிற்கும்னு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய படம் தான் அது. சந்தானத்தை வச்சு ஒரு நல்ல காமெடி படம் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சுமாரான கதையை வச்சு அதரப்பழசான ஒரு சென்டிமெண்ட் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. மக்கள் சந்தானத்துக்கிட்ட எதிர்பார்த்து போகிறது காமெடி மட்டும்தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஏ1 படமும் பாரி ஜெயராஜ் படமும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையெல்லாம் முக்கியம் இல்லை, படம் ஃபுல்லாக காமெடி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தில் படம் ஃபுல்லாக காமெடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆளப்பட்ட கமலே காதலா காதலா படத்தில் திக்குவாய் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டரை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். இந்திய சினிமா வரலாற்றிலே அந்த அளவுக்கு திக்குவாய் கேரக்டரை யாருமே பண்ணதில்லை. இன்றைக்கி காதலா காதலை பற்றி நல்ல விதமாக பேசினாலும் அந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் அந்த படம் சரியாக ஓடலை. கிட்டத்தட்ட ஃப்ளாப் தான் அந்த படம். ஏன்னா மக்கள் அந்த காலகட்டத்தில் விரும்புந்து கமல் நல்லா பேசணும் பாடணும் ஆடணும் சண்டை போடணும். ஆனால் அவர் எதையோ ஒன்று எடுத்து வச்சு ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதே ரிவ்யூ தான் இந்த படத்துக்கும். சந்தான வாயை திறந்து கலகலன்னு பேசி அவர் வழக்கம் போல் சரவெடி கவுண்டரை மற்றவங்களை கலாச்சி கூட்டுகிட்டே இருந்திருந்தார்னா இந்த படம் ஓரளவுக்கு தேறியிருக்கும். அவரை திக்கு வாயாக்கி உட்கார வச்சாங்கல்ல அங்கேயும் இந்த படம் படுத்துச்சு. இந்த படத்தில் குறிப்பாக நடுவில் ஒரு கால் நேரம் தண்ணி அடித்து அவருக்கு திக்கு வாய் சரியாக போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. குடிச்சிட்டு நல்லா போதையில் போய் அவங்க தெருவில் இருக்க எல்லாருக்கிட்டே வம்பு எடுக்கிறதும் வீட்டில் அவங்க அப்பா அவனை எம்எஸ் பாஸ்கரை ஓட்டுறதுன்னு அந்த சீன் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த படமே ரிச்சாக குவாலிட்டியாக இல்லை, ஒரு சீரியல் மாதிரி இருக்குது. ஒரு சில சீன்லாம் பழைய லொலுசபா பார்த்த மாதிரி இருக்குது. அதுவும் இந்த சிலிண்டர் மாத்திரை சீனு எம்எஸ் பாஸ்கருக்கு முத்தம் கொடுக்குறதும் அவர் வாயில் ஒன்று கிடைக்கிறதுன்னு ஒரு ஸ்டேஜ் ப்ளே மாதிரி பண்ணியிருக்காங்க காமெடியை. ஒருவேளை சபாபதினு டைட்டில் வச்சதால 1941 போயிட்டாங்களோ. ஆனால் உண்மையிலே அந்த பழைய சபாபதி பெரிய ஹிட்டான படமாக இன்றைக்கும் அந்த படத்தை டிவியில் போட்டால் பார்க்குறதுக்குன்னு ஒரு நல்ல ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க டிஆர்பியில். அந்த நல்ல டைட்டிலுக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார் சந்தானம். ஒருவேளை இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் சந்தானத்தை திக்குவாயும் செகண்ட் ஹாஃப்லாச்சும் திக்குவாய் சரியான மாதிரி படத்தை காமிச்சிருந்தாங்கன்னா அப்போவாச்சும் ஆடியன்ஸ் இந்த படத்தை பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த படம் எந்த கேட்டகரியில் வந்து சேர்ந்துருக்குன்னா, சக்க போடு போடு ராஜா டகால்டி பிஸ்கோத். இந்த படங்களோட அடுத்த வரிசையில் இந்த சபாபதி படம் வந்து நிற்குது. ஒரு சூரமொக்க அட்டர் ஃப்ளாப்பான சந்தான படம் இது. சபாபதி படம் பார்க்குறதுக்கு சிவகுமாரின் சபாத படத்தை 10 தடவை பார்க்கலாம். ஏன்னா சபாபதி படத்தில் சொன்ன விஷயத்தை தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதை விட நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொன் மாணிக்கவேல். பிரபுதேவா நடிச்சிருக்க பொன் மாணிக்கவேல் படம் பார்க்குறதுக்கு சல்மான்கான் நடித்த ராதே படத்தையே பார்க்கலாம். எப்படி ராதே படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு காண்டாச்சோ அதே காண்டு இந்த படத்தில் ஏற்படுது. ரொம்ப ரொம்ப பழைய கதை, ரொம்ப ரொம்ப பழைய சீனு. இதெல்லாம் நம்ம விஜய் நடித்த போக்கிரி படத்தில் நிறைய பார்த்துட்டோம். அதில் அவர் யூனிஃபார்ம் போடாத போலீஸ், இதில் போட்டிருக்க போலீஸ். அதுவும் இந்த படத்துடைய திரைக்கதைன்ற பேரில் மாற்றி மாற்றி இந்த சீனு அந்த சீனுன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை டிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. படம் முழுசாக ஒரு கோரியாக இல்லை. ஓடிடியிலே பேக்ரவுண்ட் மியூசிக் சீனு சீனு ஜம்ப் ஆகுது. சண்டை காட்சிகள் மட்டும் அன்பறிவு ஸ்டன்ட் டேரக்டர் வச்சு
நல்ல விஜய் படம் மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணி ஃபைட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. அதை தவிர்த்து மற்ற ஏரியா பூரா இந்த படத்தில் ஓட்ட விட்டாங்க. தவிர்க்கவே முடியாத ஒரு தேராத படம் இது. பொன் மாணிக்கவேல்ன்ற அந்த நல்ல பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்குற படமாக வரும்னு பார்த்தா, ஒருவேளை அவரே இந்த படத்தை பார்த்தார்னா வெட்கி தலை குனிவார். இந்த ஹாட் ஸ்டார் ஓடிடியை தமிழ்நாடு ரைட்ஸு எவன் கண்ட்ரோலில் இருக்குன்னு தெரியல. எப்பேற்பட்ட அறிவாளி அங்கே உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எப்படி தான் செலக்ட் பண்ணி எப்படி தான் இந்த மாதிரி படங்கள்லாம் தேடி தேடி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு அட்டான படத்தை வாங்கி போகிறானே தெரியல. அந்த மாட்டு மூலக்காரனுக்கு ஹாட் ஸ்டாரில் வேறு டாலர்ஸில் சம்பளம் விளங்கிடும். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இந்த மூணு படங்களை பார்க்குறத விட மழைக்கு குளிர்கேதமாக போத்திக்கிட்டு கம்னு படுத்துக்குங்க. முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனால் அட்லீஸ்ட் அடுத்த வெள்ளிக்கிழமை வேறு படம் வர வரைக்குமாச்சு அந்த படம் ஏதோ ஒரு சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் ரிலீஸ் ஆன அத்தனை படமே ஒரு நாள் கூட தேராத படம். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, சனிக்கிழமை தேட்டரில் ஈக்காக்காக இருக்க மாட்டேங்குது. வேணா நீங்கள் மூவி டிக்கெட்டிங் சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். மக்கள் மனநிலை மாறிவிட்டது, அவங்க நல்லா அப்டேட் ஆகிட்டாங்கன்னு இன்னும் சினிமாவில் இருக்க 90% பேருக்கு புரியவே இல்லை. அதற்கு உதாரணம் தான் இந்த படங்கள். இதில் இந்த ஜாங்க படத்தோட கதை வர மாநாடு படத்துக்கு டஃப் கொடுக்குன்னு நினச்சேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜாங்க படத்தை ஃப்ளாப்னுலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் எதுக்குமே லாக் இல்லாத படம். ஜாங்கோ படம் பார்க்குறதுக்கு சிம்புவோடைய மாநாடு படத்தோட ட்ரெய்லரை 10 தடவை பார்த்துடலாம். சரி, இந்த படங்கள் 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த மூணு படங்களுமே 100க்கு 10 மார்க் தான் வாங்குவோம். சந்தான மூஞ்சிக்கு 10, பிரபுதேவ மூஞ்சிக்கு 10. ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்து இப்போ ஃப்ளாப் படமாக கொடுத்துட்டு வர பாவப்பட்ட ப்ரொடியூசரான சிவகுமாரோடைய நல்ல மனசுக்காக 10. அவ்வளோதாங்க, மிச்சம் நம்ம கொடுக்குற மொத்த காசுமே வெத்து. சபாபதி, பொன்மாணிக்கவேல், ஜாங்கோ இந்த படங்கள் கூடவே ஹாலிவுட் படமான கோஸ்ட் பஸ்டர், அடுத்து கடைசியில் பிரியாணி இந்த படங்களும் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு ஒருவேளை படம் நல்லா இருந்ததுன்னா கடைசியில் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். இல்லை இந்த வாரம் வேறு எந்த ரிவ்யூவும் வரலன்னா அந்த படங்களும் சூரமாக்கணும், நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த மூணு படத்தையும் தனித்தனியாக பொறுமையாக பார்க்கறதுக்கு பதில் அண்ணாத்தைய மனசை திடப்படுத்திக்கிட்டு தைரியமாக ஒரு தடவை நீங்கள் பார்த்துடலாம். அந்தளவுக்கு நம்ம மன தைரியத்தையும் பொறுமையும் அசைச்சு பார்க்குற படங்கள் இதெல்லாம். இதுக்கு அண்ணாத்தை எவ்வளவோ தேவையில்லை. அடுத்த படத்தில் சந்திப்போம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.